ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் டைம்ஸ் சொன்ன அந்த கமலேஷ். ஓகே, இந்த நிலையில் பார்க்க போகிறோம்னா பென்டனில் இருக்கிற ஆல் டைம் ஃபேவரட்டான எலியன்ஸ் அஞ்சு தான் மக்களை இருந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் லிஸ்ட். இதே மாதிரி உங்கள் லிஸ்ட் இருக்கும், அதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் செல்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல்லாக ஃபுல் பாருங்க. முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த ஏலியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணல. நான் என்னோட ஃபேவரட் லிஸ்ட் தான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஒரு ரைட் விடுங்க, ஏதோ உலம்பரம் நினைக்கிறேன். ஒரு ரைட் விடுங்க. நம்ம ஃபிஃப்த் பிளேஸில் எந்த ஏலியன் இருக்குன்னா அப்கிரேட். எனக்கு அப்கிரேட் வந்து தான் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஏலியன். அதாவது பார்த்தீங்கன்னா பென்10 ஆலியன்ஸ் இந்த 3D அனிமேஷனில் காட்டும் போது அப்கிரேட் வந்து பார்க்கவே ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட பவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்துலாம் பிடிக்கும். அப்கிரேடாக மட்டும் நீங்கள் மாட்டிங்கன்னா எந்த ஒரு வெஹிக்கில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, எந்த ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருளாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துன்னா ரொம்ப வந்துட்டு அப்கிரேட் சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம அப்கிரேட் வந்து கிளாசிக் ஃபுல்லாக வந்து பார்த்துருப்போம், ஏலியன் ஃபோர்ஸில் பார்த்துருக்கே மாட்டோம். அதுக்கு பதிலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் மாதிரி இருக்கிற ஒரு ஏலியன் வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிப்புன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பெட்டு மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அது அப்கிரேடுக்கு பதிலாக தான், அப்புறம் அப்கிரேடுக்கு மாற்றாக தான் கூப்புங்கிற ஏலியன் வந்து ஏலியன் ஃபோர்ஸில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம அல்டிமேட் ஏலியன் வந்து அப்கிரேட் வந்து பெருசாக பார்த்துருக்கே மாட்டோம். ஆனால் ஆம்னியர்ஸ் வந்து அப்கிரேட் வந்து பென் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவார். ஆனால் ஆம்னியர்ஸில் காமிச்ச அந்த ஆர்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல. கிளாசிக் தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச லுக்கு நம்ம அப்கிரேட்டை பொறுத்த வரைக்கும். ஃபோர்த்து பிளேஸில் நம்ம பென்னுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏலியன் ஃபார்மான ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது நான் அந்த ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா டிவிலாம் கிளிக்கஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்க்கல, இந்த லேபிள்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த பென்10 ஏலியன்ஸ்லாம் வந்து லேபிள் வந்து ஒட்டிப்பாங்க. அப்புறம் வந்து நான் ஃபீட்பேக்கை பார்த்தேன், அந்த லேபிள் இப்போ கிடச்ச கூட உங்களுக்கு இமேஜ் காட்டுற பாருங்களேன். அதாவது பார்த்தீங்கன்னா அது பார்க்குறப்ப ஒரு மாதிரி விசித்திரமாக ஒரு வில்லத்தனமாக வந்து தான் இருக்கும். ஒரு வேளை இது வில்லனாக இருப்பான்னு சொல்லிட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தெரிஞ்சிச்சு நம்ம பென்னோட ஒரு ஃபேவரட்டான ஏலியன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு சூப்பரான ஏலியன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் ஆம்னியஸ் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா தெரிஞ்சிச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு நான் இந்த ஏலியனை பார்த்தது லேபிளில் தான். அதில் தான் வந்து இந்த பென்10 லேபிள்ஸ்னால் எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அதனால் வந்து நான் வாங்கி வாங்கி ஒட்டி வச்சிருப்பேன். அதில் வந்து நான் இந்த மாதிரி இன்னும் ஏலியனும் வந்து வந்துருந்துச்சு. உங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி பென்டன் லேபிள்ஸ்லாம் வாங்கிக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் வந்து பார்க்குறப்பே ரொம்ப வந்து கூலாக இருக்கும். இந்த ஏலியன் வந்து பென்னோட 11 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா பென் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதிகமாக யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மால்வரால் இந்த ஏலியன் வந்து அந்த டிஎன்ஏ ஆம்னியஸ் வந்து வெளில போயிருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஆம்னியஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்னுக்கு கிடச்சிருக்கும். கிடச்சிரும் வந்து மாஸ்க் காமிச்சிருப்பாரு. எப்போ கொள்ள மாதம் இருக்கும் அந்த சீக்வன்ஸ் நான் செம்மையாக வந்து நான் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவார் நம்ம பென்னு. அந்த ஏலியனோட ஆர்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற செம்ம கூலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனப்போ அவர் பண்ணுற அந்த ஆட்டிடியூட்லாம் வந்து ரொம்ப வந்து நான் சூப்பராக இருக்கும். இந்த ஏலியோட பவர் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதாவது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஏலியனோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழ் டப்பிங்கில் வந்து எனக்கு இந்த ஏலியனோட டப்பிங் வந்து பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு அப்படியான்னு சொல்லிட்டு மறக்காம கம்மி பண்ணுங்க. தேர்ட் பிளேஸில் கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு வந்து இந்த ஏலியன் ஃபஸ்ட் பிளேஸில் கூட வந்து இருக்கும். கண்டிப்பாக எல்லா பென்டன் ஃபேன்ஸ்க்குமே இந்த ஏலியன் வந்து அவங்க மனசில் ஒரு இடம் பிடிச்சிருக்கும். என்ன ஏலியன்னா பேபிக்கு. இந்த ஏலியன் ஃபார்ம் பற்றி நான் பேசுறதுக்கு தேவையில்லை. எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஏலியன் ஃபார்மாக வந்து பேபிக்கு இருந்திருக்கும். இந்த ஏலியன் வந்து ஃபஸ்ட்டு சீக்ரெட் ஹார்மிட்டர் வந்து நியூடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு காமிச்சோன்னு வந்துட்டா வெளியே சனிக்க ஒருத்தா ஒன் டான்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செம கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அந்த சீனை வந்து எத்தனை வாட்டி போட்டு பார்த்தாலும் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு வந்து அந்த படமும் சரி அந்த சீக்வன்ஸும் சரி ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். பேபிக்கு வந்தாலே மாஸ்க் தாங்கிற மாதிரி வந்து வேற லெவலில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தடுத்து வந்து பேபிக்கா பென் எப்படா மாறுவோம் எப்படா மாறுவோம் எப்படா மாறுவான்னு சொல்லிட்டு வந்து அடுத்தது வந்து ஒரு மாதிரி ஒரு எதிர்பார்ப்புலேருந்து தான் போயிட்டு இருக்கும். அப்புறம் பென் டென்ட் ஹவுஸ் வந்து பேபிக்கா மாறுவார். அந்த சீக்வன்ஸ் நான் பார்க்குறப்ப வந்து பயங்கரமாக இருக்கும். கெவினை போட்டு மிதி மிதி மிதிக்கிறது எப்போ அந்த பேபிக்கு வந்தாலே அந்த சீக்வன்ஸ் வந்து மாசாக தான் மக்கள் இருக்கும். இந்த பேபிக்கு வந்தாலே மாசாக இருக்கிற சீக்வன்ஸ்லாம் பற்றி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், மேலே கார்டு தரேன். இந்த வீடியோ முடிஞ்சோடனே மறக்காம அதிகமாக பாருங்க. பேபி ஃபேன்ஸ்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து பிடிக்கும். இந்த ஏலியன் ஃபார்ம் வந்து ஃபஸ்ட் நம்ம கிளாசிக்கிலே சீக்ரெட் ஹார்மிட்டர் வந்து பார்த்துருப்போம். அப்புறம் ஏலியன் ஃபோர்ஸ்லேயும் வந்து பார்த்துருப்போம், அல்டிமேட் ஏலியன்லையும் பார்த்துருப்போம், ஆம்னியர்ஸ்லையும் பார்த்துருப்போம், இப்போ ரீபோட்லேயும் வந்து பார்த்துருப்போம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் ஃபார்முக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால பென்டன் கிரியேட்டர்ஸ் வந்து அடிக்கடி வந்து பேபிக்கு வந்து காமிச்சாங்க. அதாவது அடிக்கடினு சொல்ல முடியாது, சில பல எண்டிங் சீக்வன்ஸு ரொம்ப வந்து கஷ்டமான சீக்வன்ஸில் தான் வந்து அதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து நம்ம பேபிக்கு இறக்கினா தான் இங்கே அடிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் பாருங்கள். அப்போ பேபிக்கா பென் மாதிரி சும்மா வேறு லெவலில் வந்து மாஸ்க் காட்டுவார். பேபிக்கு நினச்சாலே ஒரு குஸ்பம் கண்டிப்பாக வந்து வரதான் செய்யும். செகண்ட் பிளேஸில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா நம்ம ரேத். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் ஃபார்ம் பற்றி நான் பேசினா பேசிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஏலியனாக வந்து நம்ம ரேத் வந்து காமிச்சிருக்கோம். ஏலியன் ஃபார்ம் வந்து நம்ம முதல்ல ஏலியன் ஃபோர்ஸ் தான் வந்து காமிச்சிருப்பாங்க கான் ஆஃப் ரேத்னு சொல்லிட்டு. அந்த எபிசோட் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபன்னாக வந்து போவோம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ரேத்துக்காக அந்த எபிசோட போட்டு போட்டு வந்து பார்த்துட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டோரியும் சரி செம ஃபன்னாக வந்து நான் கொண்டு போயிருப்பாங்க. நம்ம தமிழ் டப்பிங் வந்து ரேத்துக்கு வந்து சூப்பராக பங்கமாக வந்து பண்ணியிருப்பாங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேத்துக்கு வந்து நான் குறையாக வந்து சொல்ல முடியாது. ஏய் நான் தூங்குற பூனை நினச்சியடா எதிர்த்து அடிக்கிற புலிடான்னு சொல்லிட்டு வந்துட்டு செம்மையாக வந்து தான் டப்பிங் வந்து வந்திருப்பாங்க. இந்த மாதிரி டைலாக் வந்திருக்கான்னு தெரியல, நான் சும்மா அடிச்சு விட்டேன் ஒரு ரைடு வருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எபிசோட வந்து நம்ம ரேத்தை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும். ஒரு எதை பற்றியும் கண்டுக்காமல் டேய் வா சாப்பிட விடுங்கடா சாப்பிட போதாடா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து திரும்ப போய்ட்டு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்துட்டுனா ஒரு எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் வந்து பற்றி அப்படி தாண்டா இருப்பேன்னு சொல்லிட்டு வந்து
ஒரு மாதிரி கிரேசியாக சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேத் ஸ்பீஷீஸ் எல்லாம் வந்து தான் ட்ரெஸ்ஸு போடுவாங்க. நான் பென் மாற ரேத் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு போடாது, அதாவது போட்டிருக்க மாட்டார பென்னு. இதை நீங்கள் ஆம்புலன்ஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் தான் பார்க்குற போது பார்த்தீங்கன்னா நான் உழுந்து உழுந்து வந்து நான் சிரித்தேன். பென் இவ்வளோ நாள் ட்ரெஸ் போடாமையாக வந்து ரேத்தாக வந்து மாறிட்டு இருந்தான், எத்தனை இடத்துக்கு போயிட்டு வந்துருப்பான் ரேத் தான், இப்படி போச்சு அவமானமாக போச்சுன்னு சொல்லிட்டு வந்துன்னா நான் உழுந்து நான் சிரிச்சேன். இப்போ நினச்சா கூட சம ஃபன்னாக இருக்குது. நம்ம ரேத்தை பற்றி பேசினாலும் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நம்ம சிரிச்சிட்டே தான் இருப்போம். அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபன்னியான சூப்பரான கேரக்டர் வந்து நம்ம ரேத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த் வந்து இவருக்கு பயங்கரமாக இருக்கும், டியூரபிலிட்டி வந்து செம்மையாக இருக்கும். அதை நீங்கள் அந்த கான் ஆஃப் ரேத்துங்க எப்படி சொல்லி வந்து இவர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் பவர் சின்ன வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப வந்து ஒரு சூப்பரான கேரக்டர். இந்த மாதிரி ரேத்தை பற்றி பேசினா நான் பேசிகிட்டே இருப்பேன், ஏதாவது ஃபஸ்ட் பிளேஸ் போகணும் இல்லையா, அதனால் இதோட வந்து ரேத்தை பற்றி பேசுறது முடிச்சிக்கிறேன். ஃபஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி யாரும் இருக்க மாட்டீங்க, இருந்தாலும் எனக்கு ஒரு மன ஆசைக்காக சொல்லிக்கிறேன். ஒரே டூ மக்களே ஃபஸ்ட் பிளேஸில் எந்த எலியின்னா ஸ்வாம்ஃபயர். ஸ்வாம்ஃபயர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஏலியன் ஃபார்ம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸில் ஃபஸ்ட் எபிசோட்ல வந்துட்டுனா முத முதல்ல நான் பின்னு தான் ஸ்வாம்ஃபயர் வந்து நான் மாறியிருப்பார். அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாம்ஃபயருக்கு வந்து நான் மிகப்பெரிய ஃபேனாக வந்து நான் மாறிட்டேன். ஸ்வாம்ஃபயரோட அந்த லுக்கு அவரோட அந்த வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். பின் வந்து நான் ஸ்வாம்ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு மாறின அந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வேர்ல்டு வைன் அப்புறம் ஹீட் பிளஸ் இந்த ரெண்டு பேரும் ஃபியூஷன் பண்ண மாதிரி தான் நம்ம ஸ்வாம்ஃபயரோட பவர்ஸ் வந்து இருக்கும். அதாவது இவருக்கு வந்து ஃபயர் பவர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைன் மாதிரி வந்து செடியும் பார்த்தீங்கன்னா அதாவது வளர்க்க முடியாது, விதைங்களை போட்டு வந்து செடி வளர்க்க முடியாது, கண்ட்ரோலும் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பவர்ஸ் வந்து தந்திருப்பாங்க. அது மாதிரி வேற லெவலில் வந்து இருந்திருக்கும். அதனால பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமக்கூலம் வந்து இருப்பார். ஹே என்ன பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக ஒரு மைண்ட் சூப்பராக இருக்கும். அதனாலே வந்து ஸ்வாம்ஃபயர் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுட்டு என்ன மாதிரி ஸ்வாம்ஃபயர் எத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வந்து மறக்காம கமிச்சில கண்டுங்கோ. எனக்கு வந்து ஸ்வாம்ஃபயர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பவர்ஸ் அவரோட லுக்கு சம கூலாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதனால வந்து ஸ்வாம்ஃபயர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏடோட மக்களே இதில் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இந்த வீடியோ பிடிக்கும்னு வச்சு நான் கீழே ஷேர் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இன்ஸ் டெலிகிராம் சொல்லிட்டு வந்து எதுலையாச்சு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே, நமக்கு ஒரு வியூஸ் அந்த மாதிரி இருக்கும். ஏடோ விடுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கணும்னு வச்சு நான் கீழே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணி பதில் பில்லியன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துரும் மக்களே. அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள் கனிமனோட விஷயம் வரும். இந்த மாதிரி நிறைய பென்டென் வீடியோஸ் வந்து திரும்ப நம்ம சேனல் வந்து வரப்போகுது. அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்கோ. அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஃபேவரட் லிஸ்ட் வந்து மறக்காம காமிச்சிட கல் பண்ணுறோம். என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டும் உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டும் எந்த அளவுக்கு சிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னொன்று சீவ் அப்படி தட்டா.